வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்பவும் எளிமையான விஷயம்தான் நண்பர்களே, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இது யார் வேணால் செய்யலாம், ஆனால் தினமும் இதை செய்யணும், அவ்வளோதான் விஷயம். இதை ரெகுலராக நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பழக்கமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அபிவிருத்தியான மாற்றங்கள் ஏற்படும். என்ன பண்ணுன்னா, பகவானை ஆதரிப்பதுக்கு ஒரு கடமையாக சாஸ்திரம் சொல்லுது, சரிங்களா? அதனால் காலையிலோ மாலையிலோ இதற்கென்று சிறிது நேரம் ஒதுக்கி நாம் இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும். நம்மை நோக்கி வந்த அனைத்து விதமான தோஷங்களும் நம்மகிட்ட இருந்து போயிடும். ஆனால் பூஜை செய்வதற்கென்று சில விதிமுறைகள் இருக்குது, சரியா? பூஜையின் போது சந்தனம், குங்குமம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் மற்றும் வெற்றிலைப்பாக்கு கண்டிப்பாக நம்ம வைக்கணும். கடைசியில் கற்பூர ஆரத்தி காட்டணும், சரிங்களா? இதில் உங்களுக்கு சௌகரிய குறை ஏற்பட்டு சிலவற்றை பூஜையில் வைக்க முடியாவிட்டால் அச்சதாம் சமர்ப்பயாமி என்று சொல்லிவிட்டால் போதும், சரிங்களா? பூஜையின் போது தூபம், தீபம், விபூதி, கண்ணாடி, குடை, சாமரம், விசிறி இவைகளை சமர்ப்பணம் செய்வது வழக்கம். ஏன்னா தூபத்தில் வந்து அக்னி தேவனோ, தீபத்தில் வந்து சிவனோ, விபூதியில் வந்து மகேஸ்வரனோ, கண்ணாடியில் வந்து சூரியனோ, குடையில் வந்து சந்திரனோ, சாமரத்தில் வந்து மகாலட்சுமியோ, விசிறியில் வந்து வாயு தேவனோ இருக்கிறதா ஐதீகம் சொல்லுது. அதனால் இந்த உபாசங்களோடு பூஜை செய்ய நம்ம எப்பவும் டெய்லி பண்ணணும். நைவேத்தியத்தின் போது நம்ம போது முத்திரை காட்டுவது துர்தேவைகளை விரட்டிவிடும். எல்லாருமே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரோன்னு தான் விரும்புகிறோம். சிலர் மகாலட்சுமி படம் போட்ட கேலண்டரை வாங்கி வைத்து பூஜை அறைவில் அது ஆளில் மாட்டி திருப்திப்படுவாங்க. விடியற்காலையில் எழுந்ததுமே மகாலட்சுமி தரிசனம் செஞ்சால் நல்லது என்பதற்காக சிலர் படுக்கை அறையில் மாட்டி வைப்பாங்க. இல்லத்தரசியானவள் காலையில் எழுந்து பல்விளக்கி குளித்து முடித்து நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டு தலையை கோதி வாசல் பிரிக்கி கோலமிட்டு வீட்டுக்குள் வந்து சுவாமி படத்துக்கு முன் விளக்கேற்றி நமஸ்காரம் செய்து முடிந்தால் இரண்டு பூவை போட்டு அதற்கு பின் தான் காபி விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் காஃபி போடுறதோ பால் போடுறதோ டீ போடுறதோ அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம நம்மளுடைய தினசரி வேலைகளை நாம் தொடங்க வேண்டும். அத்துடன் வீட்டில் வேத கோஷம் துதி பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலையில் வீட்டில் மூளைக்கு மூளை குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது என்பர்களே. அரிசி பருப்பு போன்ற தானியங்கள் சிதறக்கூடாது. காலையில் முடிந்தால் பசுவுக்கு ஒரு பிடி பல் புல் கொடுப்பது ரொம்ப புண்ணியம். வெள்ளிக்கிழமையில் பசுவுக்கும் கண்ணுக்கும் மஞ்சள் பூச்சி குங்குமிட்டு வளம் வருவது பெரிய புண்ணியம். வீட்டில் ஆச்சார அனுஷ்டங்கள் இருந்தாலே மகாலட்சுமி வாசம் செய்வாள். மனசு வைத்தால் இது எல்லாமே செய்யும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா காலை மாலை இரண்டு வேளை நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டும். இந்த ஒரு எளிமையான முறையை நீங்கள் வழிபட்டினாலே போதும், பின்பற்றினாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு சில தாந்திரிக ரகசியங்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்து விடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். நன்றி நண்பர்களே. ஓம் நமச்சிவாயா.